வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்கம் யாராவது பார்க்க போறோம்னா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட திருப்பியும் பார்த்தீங்கன்னா வேலுமணி இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முனுசாமி தான் தடங்கலாக இருக்காரு. முனுசாமி இல்லாத புலவர்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மைண்டை மாற்றி ஸோ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு தடங்கலாக இருக்க மாதிரி முனுசாமி மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லாருமே சீனியர்கள். இதை வைத்து பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டினா நம்மளுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க, பொதுக்குழு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா. இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க வேலுமணியோ தங்கமணியோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இன்ன வரைக்கும் பேசவில்லை, ஆனால் கூட்டங்கள் போட சொல்லிட்டாரு. ஸோ அந்தந்த மாவட்டத்தில் கூட்டங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டத்தை போட்டு அப்புறம் பொதுக்குழுக்கு வாங்கன்ற மாதிரி. இப்போ கூட்டம் போட்டாங்கன்னா வேலுமணி எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தெல்லாம் பேச மாட்டார். எடப்பாடி ஆட்சியெல்லாம் இப்படி நடந்துச்சு, நம்ம 2021லையும் ஆட்சியை பிடிக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசுகிற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ நிர்வாகிகள் அங்கே என்ன நினைப்பாங்க? ஸோ வெளியில் வர நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து புரளி தான் கிளப்பி விடுறாங்க போல. இப்போ வேலுமணியை எடப்பாடியை பற்றி புகழ்ந்து தான் பேசுகிறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பம் ஏற்பட்டு போயிடும். இது தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேசுறக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி அந்த கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா வேலுமணியை தங்கமணியும் கலந்துக்கலன்றாங்க. ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் கொடுக்குன்றாங்க பொதுக்குழு கூட்டம் போது. ஸோ பொதுக்குழு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கின்ற ஒரு தீர்மானம் போடணுன்ற மாதிரி ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருக்கதா தகவலியாக இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆச்சு.